இப்போ ஏன்னா சில இடத்துல நம்ம தாழ்த்தி காமிச்சுக்கிறோம் அப்படின்னும் போது பல இடத்துல நம்மளுக்கு பிரச்சனைகள் உண்டாகுது இல்ல, அந்த எந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தாழ்த்தி காமிச்சுக்கணும், எந்த மாதிரி இடத்துல வந்து எல்லா நல்ல கேள்வி இது ஆக்சுவலி கரெக்டான நேரத்துல கேட்டேன். எல்லா இடத்துலயும் தன்னை தாழ்த்தியும் காமிச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல பேசித்தான் ஆகணும் அப்படின்ற இடத்துல நம்ம பேசிதான் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பொறுமையா இருக்கணும், சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்ற ஒரு தத்துவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லைப்ரரிக்கு செட் ஆகும். பஸ்ல கச 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 கசன்னு சவுண்டு, கண்டக்டர் முன்னாடி நிக்கிறாரு, நீ பின்னாடி கண்டக்டர் சார் ஒரு டிக்கெட் கொடுங்க சார், இப்படியா கேட்க முடியும் நம்ம? சார் ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படிதானே கேட்க முடியும். அப்ப எந்த இடத்துல கத்தி பேசணும், எந்த இடத்துல பொறுமையா பேசணும்ன்ற தத்துவம் போலவே எந்த இடத்தில் உன்னை நீ வெளிக்காட்ட வேண்டும், எந்த இடத்தில் உன்னை நீ அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உனக்கு தெரிய வேண்டும். இதுதான் இடம் பொருள் ஏவல். எந்த இடத்துக்கு நம்ம இருக்கோம், எந்த பொருளுக்கு நம்ம பேசுறோம், எந்த ஏவலுக்கு பேசுறோம், இது மூணும் தெரிஞ்சிருச்சுன்னா பக்குவம் வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ வேண்டும் என்கின்ற இடத்தில் உங்கள் தன்மையையும் உங்கள் அறிவையும் வெளிப்படுத்துங்கள், வேண்டாம் என்ற இடத்தில் பேசவே பேசாதீங்க, சைலண்டா சிரிச்சுக்கிட்டே ரசிங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு நாலு பாயிண்ட் கிடைக்கும். தப்பு தப்பா பேசினா கூட எப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு நாலு பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா அதுவே வந்து கேள்வியா இருக்குல்ல, இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் பேசணும் பேசக்கூடாதுன்றது எனக்கு அந்த எந்த இடம் அப்படின்றது தெரியல அப்படின்ற உடனே வராது. அமைதியாக இருக்க 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 உங்களுக்கே புரியும் எங்க எங்க வெளிப்படுத்தணும். எங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாருன்னா அவர் வாழ்க்கை முறையை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அவரோட வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாது நான் எப்படி முடிவு எடுக்க முடியும்? இப்ப என் வாழ்க்கையை பத்தி கேட்டா இப்ப எனக்கு தெரியும் நான் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட வாழ்க்கையை புடிச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையில நான் எங்க எப்படி இருக்கணும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னா நான் எப்படி சொல்ல ஒரு விஷயத்த சொல்ல முடியும்? வேணுன்ற இடத்துல பேசுங்க, வேணான்ற இடத்துல பேசாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்ப அந்த வேணும் வேணான்றது எது நீங்க தான். ஆமா, ஒரு சில இடங்கள்ல பேசினா பிரச்சனை வரும், ஒரு சில இடங்கள்ல பேசலன்னா பிரச்சனை வரும், ஒரு சில நேரம்ல மனைவிய கொஞ்சம்னா பிரச்சனை வரும், ஒரு சில நேரம்ல மனைவிய கொஞ்சம்லன்னா பிரச்சனை வரும். ஆனா அதே மனைவி தான், ஆனா சிச்சுவேஷன் வேற, எந்த இடம் சிச்சுவேஷன் வேற. ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சா கோவம் வரும், ஒரு சில இடங்கள்ல ரெண்டு அடி அடிச்சா தான் அமைதி ஆவாங்க. இது எந்த இடத்துல நம்ம இப்ப அடிக்கிறது எங்கன்றது நம்ம பேச முடியுமா? வடிவேல் கான்செப்ட் மாதிரி தான், உனக்கு அமையுது எனக்கு அமையல. ஆமா, எருவு மாட்டை அடிச்சா நீங்க ஆளுங்களும் எடுத்துக்க போறீங்க, எருவு மாட்டை அடிச்சா தான் அது அப்பயுமே நகராம தான், ரெண்டு அடி அடிச்சா தான் நகருது. பசுமாட்டை அப்படின்னாவே போகுது இல்ல. அப்ப இடத்திற்கு தகுந்தார் போல, பொருளுக்கு தகுந்தார் போல, கால சூழ்நிலைக்கு தகுந்தார் போல நம்ம அந்த பக்குவத்தை கத்துக்கணும். அது உடனே வராது, அதுதான் டிஃபால்ட்டா நம்ம சொல்ல முடியாது. இப்ப அந்த மனைவி மேட்டர் சிறப்பான மேட்டர். ஏன்னா இப்ப மனைவி நீங்க கொஞ்சங்கன்னு சொல்லிட்டா எல்லா இடத்துலயும் போய் அப்படி பண்ணிட முடியும். எந்த இடத்துல வந்து அவங்கள செய்யற தப்ப சுட்டி காட்டணும், அந்த இடத்த வந்து நிச்சயமாக சுட்டி காட்டதான் வேணும். அது அனுபவத்தில் தான் வரும், உடனே வராது. எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் உபதேசங்களையும் அவங்களுக்கு புரிய வச்சிட முடியாது. உபதேசத்தை ஃபாலோ பண்ணும் போது அவங்க வாழ்க்கையில அது வாழும் போது அது அனுபவத்துல வெளிப்படும். சிறப்பு. Impossible world, how we reach God fast அப்படினு சொல்லி கேக்குறாங்க. வேகம் அப்படினு வந்து போயிட்டாவே நீங்க இறைவனை வந்து இழந்துருவீங்க. வேகம்னு போயிட்டாவே பிரசன்ட்ல இருக்க மாட்டீங்க நீங்க. வேகமா போகணும், வேகமா போகணும், வேகமா போகணும். இறைவனை அடைவதற்கு வேகத்தை குறைப்பதுதான் வழி. முதல்ல வண்டி வேகமா போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி வேகமா வந்து போய்கிட்டு இருக்கு. 100,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போயிட்டு இருக்கு, இன்னும் வேகப்படுத்தினே 200,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும். எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்ப முதல்ல 200,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறத ஒரு 10,000 குறைக்கணும், அப்புறம் ஒரு 5,000 குறைக்கணும், அப்புறம் 1,000 வரணும், அப்புறம் 500 வரணும், 100 வரணும், 80 வரணும், 20 வரணும், 10 வரணும். அப்புறம் வண்டி ஓரம் கட்டிட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டு நிப்பாட்டினீங்கன்னாதான் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி என்னெல்லாம் இருக்குன்றதே தெரியும். இறைவன்னா ஏதோ தனியா ஒரு ஆள் உட்காந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாருன்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் இறை தான், இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் இறை தான், ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் அதே ஆன்மாதான் இருக்கு. பன்றி, பறவை, கொசு எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற அதே ஆன்மாதான் நமக்குள்ளயும் இருக்கு. இது அதுக்குள்ள போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அது இதுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க செய்யற பாவ புண்ணியத்தை பொறுத்து அடுத்த பிறவி என்பது கொடுக்கப்பட்டிருக்குன்றத உணர்ந்துட்டாவே நீங்க தவம் கூட பண்ண வேண்டியது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஞானம். ஓகே, அப்ப புத்தர் அதனாலதான் எப்ப அவருக்கு உட்காந்தாரோ, எதுவுமே இல்லைன்னு உட்காந்தாரோ அப்பதான் அவருக்கு ஞானம், அனைத்தையும் உணர்ந்து விட்டார். ஆனால் அது உச்சகட்ட நிலை நம்ம சொல்ல முடியாது. அதை கடந்த நிலையில கருணை பற்றற்ற நிலையில இருக்கிறதுன்றது வேற, வலிக்காது முக்தி. எல்லா உயிர்கள் கஷ்டப்படும் போது அந்த உயிருக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி அழுகணும், கதறணும், வள்ளலார் மாதிரி கதறணும். அப்படி பாத்தீங்கன்னா காலையில நம்ம முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அழுதுகிட்டேதான் இருக்கணும். ஏன்னா எதை பார்த்தாலும் கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்கு, வருத்தம் வேதனையாத்தான் இருக்கு. ஒரு மரம் வேதனைப்படும் போது நமக்கு அழுக வரதான் செய்யும். ஆனா இப்படி அழுகும்போது என்னன்னா வலி வேதனை ஜாஸ்தியா உங்களுக்குள்ள ஆல்ரெடியே. இதையே நம்ம ஆன்ம உருக்கத்தை எல்லாருக்கும் ரொம்ப ஓப்பனா நம்ம வெளிப்படையா சொல்றது இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வலி வேதனையில இருக்கான். முதல்ல அவனுக்கு பற்றற்ற நிலையை சொல்லி கொடுத்தா தான் முதல்ல ஒரு 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 குவாலிட்டிக்கே வர்றான். முதல்ல பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வருது, ஒரு நிம்மதி தன்மையை உணர்றான். அதுக்கப்புறம் வழியை போதிச்சோம்னா புரிஞ்சிடும், ஏன்னா வழி ஆல்ரெடி அவனுக்கு தெரியும். வழியில ஆல்ரெடி இருக்கிறவன்கிட்ட போயிட்டு இன்னும் நீ வலி வேதனை படு, ஏங்க ஏன் வழிக்கே பதில் தரலன்ட்டு இருக்கேன், அடுத்தவன் போற கஷ்டத்துக்கு நான் வலி வேதனை அனுபவிச்சா
அந்த தன்மையிலிருந்து விலக்கு கிடைக்கும் என்பது போல தோன்றும், ஆனால் வந்து கிடைக்காது. இப்ப முதல்ல பற்றற்ற நிலை, பற்றற்ற நிலையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்ம உருக்கம். எல்லா உயிர்களை பார்த்து கதரும் போது அழுகும் போது அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா வலி வேதனையை அதிகமா கொடுக்கும். தாங்கிக்கிற மனப்பக்குவம் இருக்கா இல்லையே? அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே. இன்னைக்கு நம்ம பாக்குற வள்ளலார் போட்டோலாம் வள்ளலார் போட்டோவே கிடையாது, நல்லா பளிச்சுன்னு சூப்பரா வெள்ளையா. அவர் பாக்குறதுக்கு அவர் எழுதியிருக்கிறார், வேலாயுதம் தொழுவூர் வேலாயுதமுல ஐயா எழுதியிருக்கிறார், பார்ப்பதற்கு அப்படி வந்து ஒரு உடம்பு வந்து கூன் குறுகி இருக்குமா, கூனி குறுகி இருக்குமா, எலும்பும் தோலுமா இருப்பாரா, அந்த சதை பார்ப்பதற்கே அப்படி இருக்கும், உடல் மட்டும்தான் அப்படி இருக்கும், ஆனால் மிகவும் ஆன்ம பலம் பொருந்தியவர் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒரு அடி அடிச்சாருன்னா அந்த இடத்துல இடியே வந்து விழுகுமா, மின்னல் வந்து விழுகுமா, அப்பேற்பட்ட ஆன்ம பலம் பொருந்தியவர். அழுது அழுது கண்கள் அந்த கண்ணீர் போன அந்த தடம் தெரியுமா, அவ்வளவு தூரம் அழுதுருக்கிறார் மக்களுக்காக, மக்களுக்காக, மற்ற உயிர்களுக்காக, மற்ற பறவைகளுக்காக, மற்ற விலங்குகளுக்காக, உயிர்களுக்கும். ஆமா, அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 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 குறிப்புல கூட எழுதியிருக்காங்க. ஒரு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் ஐயா வந்து மாட்டு வண்டியில சம்திங் போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் கூட இருந்த ஒரு பேர் கல்பட்டு ஐயான்னு வந்து நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி என்னோட கணிப்பு சரியா கல்பட்டு ஐயா தான் நினைக்கிறேன். அவர் கூடவே இருந்தா ஆன்மீ ஞானத்தை கத்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு ஐயா, அவருடைய மடியில வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மடியில படுத்துட்டு இருக்கும் அப்ப அவர் எவ்வளவு புண்ணியம் செஞ்சவரா இருப்பாரு வந்து பாத்துக்க, படுத்துக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துதான், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டேதான் இருப்பாரு, கண்ணுல இருந்து மறுபடியும் கண்ணீர் ஊத்துதான். கண்ணீர் ஊத்துன உடனே இவர் நினைக்கிறாரா, அவரு எதுக்கு அழுகிறாருன்னு தெரியலையே, ஒருவேளை இவருடைய உடல் சூழ்நிலை சரியில்லையா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில போகும்போது வேற ஏதாவது விஷயத்த வந்து நினைச்சு அழுகிறாரா, இல்ல அடுத்த வேலைக்கு போறதுக்கு லேட் ஆகும் நினைச்சு அழுகிறாரான்னு இவர் ஏகப்பட்ட சந்தேகம் யாருக்கு, ஆனா அது யார் மடியில படுத்திருக்கிறாரா, அந்த மாதிரி அகல்பட்ட ஐயாக்கு. உடனே வந்து இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இறைவன் தானே அவரு, ஈஸ்வரன் தானே வள்ளல் பெருமான அவதாரம் எடுத்து வந்து மக்களுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை போதிக்கிறதுக்கு தானே வந்திருக்காரு. வாழ்ந்து காட்டுவாங்க, ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க, எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு அவங்க வாழ்ந்து காட்டுறதுக்காகவே வருவாங்க. இறைவன்றதை அவங்க 100% உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படி அந்த தண்ணியில் இருக்க மாட்டாங்க, போறதுக்கே தான் எஸ்கேப் ஆகுறது தான் ரெடியா இருப்பாங்க. அதனாலதான் இறைவனே அதை உணர்த்த மாட்டார், அவரே தனக்கு ஒரு மறைப்பு போட்டுட்டு வராரு, தன்னைத்தானே மறைச்சுக்கிறாரு. இவர் இப்படி நினைச்சோடனே அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இல்லடா நான் அதுக்கு அழுகல, இந்த மக்களுக்கு எல்லாம் எவ்வளவு உண்மையை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த மக்கள் எல்லாம் இந்த உண்மையை உணராம இருக்காங்களே, எப்ப இந்த உண்மையை உணர போறாங்க, எல்லாமே பொய், எல்லாமே மாயை, இவங்க இந்த உண்மையை உணரும் போதுதான் இந்த தன்மையில இருந்து அவங்க வந்து வெளிப்பட முடியும், அப்பதான் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய முடியும். வாவான்னு கூப்பிட ஒருத்தன் கூட வரமாட்டேன், எனக்கு அவ்வளவு அழுகையா வருது, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு அழுதுருக்காங்க. யாரு கல்பட்டையா? ஒரு மணி நேரம் வள்ளலார் அழுதுருக்காரான்டா, அழுதது வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் ஐயா அழுகிறார், விளக்கம் கொடுத்த வள்ளலார் ஐயா தான். நல்லா கதை கேட்டடா, விடிய விடிய எந்திரன் படம் பார்த்து விடிஞ்சு பாத்தீங்கன்னா அது நடிச்ச விஜயகாந்தான் கேக்குறீங்க நீ, உனைய வச்சுக்கிட்டு. இல்ல இல்ல, இங்க கொஞ்சம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதுல இருந்து. சரி ஓகே, அப்ப என்னன்னா கல்பட்ட ஐயா வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த வந்து உணர்ந்த ஒரு மகானே இவ்வளவு தூரம் கதர்றாரு, அழுகிறாரு, வருத்தப்படுறாரு நினைக்கும் போது அது எப்பேற்பட்ட ஒரு உருக்கமாக வந்து இருக்கும், நீ வந்து நினைச்சுப்பாரு. ஆன்மீக பயணம் அப்படிப்பட்ட பயணம் தான், பொறுமை அவசியம், பக்குவம் அவசியம், பதட்டப்படக்கூடாது, மெச்சூரிட்டி தானா வரும், நேரம் வரும்போதுதான் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், கொஞ்சம் இல்ல நிறையவே பொறுமையா இருக்கணும். சிறப்பு.